இந்த விநாயகர் கண்ணுக்கு வைக்கிறாங்கல்ல அது வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும், சிவப்பு கருப்பு கலந்ததா இருக்கும். ஆனா இது வந்து வெள்ளை குன்று மணியிலிருந்து செய்யறது, வெள்ளை குன்றின் மணின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அப்ப கடைகள்ல விற்கிறாங்க. ஒரு தரமானதா பார்த்து வாங்கி நம்ம செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, தமிழவேல் மரபு ஒளி நலவாழ்வு மையத்திலிருந்து பேசுறேன், ஆவடியிலிருந்து. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல பருத்து செஞ்சோம், குண்டின் மணி. அதுலேருந்து ஒரு நெய்யும் ஒரு லேகியமும் செஞ்சோம். முன்னாடி வந்து பல காலத்திலே வந்து இதை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு குண்டின் மணி புளித்தைலம், அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஜட்ஜு பழவராமையா கூட அவருடைய நூல்கள் அதை பற்றி எழுதியிருக்காரு. நிறைய பேர் அதை செஞ்சு முயற்சி பண்ணியிருப்பாங்க, சிறப்பாக செஞ்சுருப்பாங்க சில பேர். அதை வந்து குளித்தைலமாக இறக்கும்போது ஒரு விதமான நாற்றம் இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். நான்லாம் முன்னாடி செஞ்சு பார்த்துருக்கேன். செஞ்சு பிடிச்சாலும் அதில் வந்து ஒரு விதமான நாற்றமோ ஒரு சில பிரச்சனைகளும் இருந்தது. குடும்ப முறையில் ஒரு நெய் வடிவத்தில் இதை மாற்றுவதற்கான முறை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த முறையில் நான் செஞ்சு பார்த்தேன். அது மிக சிறப்பாக வந்திருக்கு. இது வந்து நல்ல வாசமாகவும் எளிமையாகவும் வந்து நம்ம வந்து இதை செய்ய முடியும். இதை வந்து அதே பலன் இது தருது, அதாவது கூலித்தையில் என்ன பலன் தருதோ அதே பலனை இந்த குண்டின் மணி நெய்யும் தரக்கூடியதாக இருக்குது. இது நல்ல வாசமாகவும் இருக்குது, எளிமையாக எல்லோரும் சாப்பிட்றதா இருக்குது. ரெண்டாவது வந்து இதை வந்து ரொம்ப நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி வாத நோய்களை நீக்கிறதாகவும் உடல் வலிகளை நீக்கிறதாகவும் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. நீங்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம். என்கிட்ட வந்து ஒரு 5 ml பாட்டில், அதாவது வந்து ஒரு ஒரு நாளைக்கு காலையில் மாலையில் 3 சொட்டு மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வரும். நிறைய பேர் வாங்கி அதை பயன்படுத்தி நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தேவைன்னா தரேன். உங்களுக்கு தேவையான அளவுலையும் என்னால் கொடுக்க முடியும். இது குண்டின் மணி பொதுவாக வந்து நம்ம நரம்புகளை உடலை வந்து வலிப்படுத்தக்கூடியது, தாதுக்களை பலப்படுத்தும், காம உணர்வுகளை தூண்டும், அதே நேரத்தில் உடல் பலத்தையும் அது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குண்டின் மணி வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அதிகப்படுத்துறதுல மிக அற்புதமாக வேலை செய்யும். அதுக்கு அந்த நோக்கத்தில் வந்து குண்டின் மணியை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. இப்போ நான் செஞ்சிருக்கிற முறை வந்து மென்மையாக உடல் வலுவை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி எல்லாருக்கான்சையும் வலுப்படுத்தி அதன் பிறகு அது தாதுக்களையும் வலுப்படுத்துறது மாதிரி செஞ்சுருக்கேன். இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது அதிகமான தூண்டல் இருக்காது, ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய தேவைகள் சிறப்பாக வேலை செய்யும். இது குண்டின் மணி லேகியம்ங்கிற முறையில் அதை லேகியமாகவும் அதை நெய், அதாவது குளித்தையில் இறக்கி செய்வாங்க. அதுக்கு பதிலாக நான் ஒரு நெய் வடிவத்தில் செஞ்சுருக்கோம். இது வந்து அது குளித்தையில் என்ன வேலை செய்தோ அதே அளவுக்கு வேலை செய்யும், அதே அளவு சாப்பிட்டா கூட போதும். ஒரு 3 சொட்டுக்கள் வந்து கல்கண்டு தூளில் வச்சு சாப்பிட்டோம்னா அது அந்த இரவு மிக சிறப்பாக மன அமைதியோடு உடல் வலியோடு நம்ம செயல்பட முடியும். அவ்வளோ அற்புதமாக அது வேலை செய்யும்.